ஹாய் கைஸ், நான் தான் எடிட்டர் மதன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபில்மோரா யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ட்ரான்சிஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த எஃபெக்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் கைன்மாஸ்டர்ல ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து நான் ஏதாவது ஒரு காமெடி சீன்ஸ் இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு காமெடி சீன் இதில் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி காமெடி சீன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டயலாக் இருக்கும், லாஸ்ட்ல தான் அந்த காமெடி இருக்கும். ஸோ நான் லாஸ்ட்டுக்கு போய்க்கிறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஸ்பிட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா, இதில் லாஸ்ட்டில் வச்சு ஒரு ஸ்னாப் ஷாட் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ இது லாஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஸ்பிட் பண்ண அந்த வீடியோவில் நம்ம பேன் அண்ட் ஜூம் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனில் போய்க்குங்க. அந்த கிளிப்பை நம்மளோட ஃப்ரேம் சைஸுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கையும் எண்டையும் சேம் பொசிஷனில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ரெண்டாவதாக ஆட் பண்ண அந்த ஃபோட்டோக்கும் நம்ம பேன் அண்ட் ஜூம் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனுக்குள்ள போய்க்கோங்க. ஸ்டார்ட் பொசிஷனை அந்த ஃப்ரேம் சைஸுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. எண்ட் பொசிஷனை நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த கலர் ஃபில்டர் ஆட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண அந்த கிளிப்புக்கும் ரெண்டாவதாக நம்ம ஆட் பண்ண அந்த ஸ்னாப் ஷாட்டுக்கும் தான் நம்ம இப்போ கலர் ஃபில்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கலர் ஃபில்டர் ஆப்ஷனுக்குள்ள போய்க்கோங்க. அதில் பேசிக்கில் B12 ஒன்று இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த எஃபெக்ட் கிடச்சிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக மியூசிக் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எஃபெக்டை கரெக்டாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணோம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம சேனல் நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணிங்கன்னா நான் போட வேண்டிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.